வெல்கம் டு நெல்லையரோமா. இன்னைக்கு நம்ம நெல்லையரோமால பார்க்க போறது ஒரு ரொம்ப டேஸ்டான வெண்டைக்காய் மசாலா. நம்ம வெண்டைக்காய் வந்து பொரியல் பண்ணி சாப்பிட்ருப்போம், வெண்டைக்காய் வதக்கி வந்து காரக்குழம்பு மோர் குழம்பு செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க. இந்த வெண்டைக்காய் மசாலாவை ஒரு தடவை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும், கண்டிப்பாவே டிஃபரெண்டா இருக்கும். இதுவரைக்கும் நெல்லை அரோமாவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அது பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் எப்ப வீடியோ போட்டாலும் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். இந்த வெண்டைக்காய் மசாலா செய்யறதுக்கு நான் ஒரு பேன் அடுப்புல வச்சு அதை ஒரு 5 டேபிள்ஸ்பூன் 5 டேபிள்ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். முதல்ல வந்து இந்த வெண்டைக்காவை கொஞ்சம் வதக்கி எடுக்கணும். கொஞ்சம் எண்ணெய் வந்து அதிகமாக தான் தேவைப்படும், 5 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் காஞ்சதும் இது வந்து ஒரு 200 கிராம் வெண்டைக்காய். இதை வந்து கொஞ்சம் பெரிய பீஸா வெட்டிக்கோங்க. வெட்டி வச்ச பீஸை இந்த எண்ணெயில போட்டுடலாம். இந்த வெண்டைக்காவை கொஞ்சம் அந்த எண்ணெயில வந்து கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கோங்க. சின்ன சின்னதா வெட்டினீங்க அப்படின்னா ரொம்ப வளவளப்பா இருக்கும். நீங்க வதக்க வதக்க அந்த வலுவலுன்னு வந்துட்டே இருக்கும், அதனால கொஞ்சம் பெருசா வெட்டிக்கோங்க. இப்படி பெருசா வெட்டும் போது இந்த வளவளப்பு தன்மை வந்து கம்மியா இருக்கும், சீக்கிரமா வதங்கிரும். இப்போ பாத்தீங்கன்னா இந்த வெண்டைக்காய் எல்லாம் நல்லா வதங்கிட்டு பாருங்க, வளவளப்பே இல்லை. அதனாலதான் கொஞ்சம் பெருசு பெருசா வெட்டணும். இப்ப இத வந்து ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாத்திரலாம். வெண்டைக்காய் வந்து ஒரு பிளேட்டுக்கு மாத்தியாச்சு, வேற எண்ணெய் எதுவும் விட வேண்டாம், இந்த எண்ணெயே போதும். இந்த வெண்டைக்காய் வதக்கின எண்ணெயில இப்போ 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துடலாம். சீரகம் கொஞ்சம் பொடியட்டும். இந்த சீரகம் பொடிஞ்சதும் இதுல ஒரு பெரிய வெங்காயம் அதை சின்ன சின்னதா வெட்டி வச்சுக்கோங்க, அதை சேர்த்துடலாம். வெங்காயத்தை வதக்கிக்கோங்க நல்லா. இந்த வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா இதுல வந்து 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போக வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் இதுல நம்ம மசாலா சேர்த்துடலாம். இதுல 1/2 டீஸ்பூன் வத்தல் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், அப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், இதெல்லாம் சேர்த்து கலந்து விட்டுலாம். இப்போ மசாலா கொஞ்சம் இந்த வதக்கிக்கோங்க, இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டோட சேர்த்து லைட்டாக வதக்கினதுக்கு அப்புறமா இதில் நம்ம தக்காளி சேர்க்கலாம். நாளைக்கு 1 தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ இந்த தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறமா இதுல வந்து கொஞ்சமா உப்பு சேர்த்துடலாம். ஏன்னா உப்பு சேர்த்தா வந்து தக்காளி சீக்கிரமா வதங்கும், அதுக்காக உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு இதை 1 நிமிஷம் போல மூடி வச்சிடலாம். அப்பதான் இந்த தக்காளி எல்லாம் வதங்கி நல்லா சேர்ந்து சூழ வரும். அதுக்காக இப்ப இதை வந்து மூடி வச்சிடலாம் 1 நிமிஷம் போல. இப்போ 1 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்க தக்காளி எல்லாம் நல்லா சேர்ந்து மசிஞ்சிருக்கு. இதை கொஞ்சம் கிண்டி விட்டுக்கலாம். தக்காளி வந்து கொஞ்சம் அதாவது துண்டா இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கோங்க, ஏன்னா நல்லா வெந்திருக்கு, அதனால உடனே வந்து அது சாஃப்ட் ஆயிரும் மசிஞ்சிரும். இப்போ இதுல ஒரு பொருள் சேர்க்க போறோம், இதுதான் கண்டிப்பா ரொம்ப முக்கியம். அடுப்பை வந்து நல்லா சிம்ல வச்சுக்கோங்க. சிம்ல வச்சுட்டு இதுல கொஞ்சமா தயிர் சேர்க்க போறோம். நாளைக்கு சின்ன கப்க்கு 1 கப் தயிர் எடுத்துருக்கேன். இது வந்து 4 டேபிள்ஸ்பூன் அளவு தயிர். நல்லா புளிப்பு இல்லாத தயிரா சேர்த்துக்கோங்க. ரொம்ப புளிப்பா சேர்த்தீங்கன்னா நம்ம தக்காளி சேர்த்துக்கோம், தயிரும் சேர்த்ததுனால ரொம்ப புளிச்சிட போதும். தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதை இன்னும் 3 நிமிஷம் வந்து நம்ம மிதமான தீயில வச்சு மூடி வச்சிடலாம். அப்பதான் அந்த மசாலா தயிர் எல்லாம் சேர்ந்து சுண்டி வரும்போது தான் நல்லா டேஸ்டா இருக்கும். நம்ம
வெண்டைக்காய் மசாலா. இதை இப்போ வந்து நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்க, தயிர் எல்லாம் சுருள வதங்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம அந்த வதக்கி வச்ச வெண்டைக்காவை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு உப்பு செக் பண்ணி போட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே கொஞ்சமா உப்பு போட்டிருக்கோம், அதனால எண்ணெய் கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். இந்த வெண்டைக்காய் சேர்த்ததுக்கு அப்புறமா கடைசியா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா. கரம் மசாலா வந்து கடைசியில சேர்த்துக்கோங்க, அப்பதான் நல்ல வாசனை இறங்கும். சேர்த்துக்கலாம். இது வந்து நல்ல கெட்டியான மசாலாவா இருக்கும். உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணியா வேணும் அப்படின்னா, இந்த வெண்டைக்காய் சேர்க்கறதுக்கு முன்னாடியே ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சதுக்கு அப்புறமா இந்த வெண்டைக்காவை ஆட் பண்ணுங்க. நான் நாளைக்கு தயிர் வந்து கொஞ்சம் தண்ணியா இருந்ததுனால தண்ணி சேர்க்கல. இப்போ நம்ம சூப்பரான வெண்டைக்காய் மசாலா, பிந்தி மசாலா ரெடி ஆயிட்டு. இப்போ வந்து இது கூட கொஞ்சமா மல்லி இலை சேர்த்துக்கலாம் கடைசியா. அவ்வளவுதான், நம்மளோட சூப்பரான பிந்தி மசாலா ரெடி ஆயிட்டு. இது வந்து தயிர் சாதம், சாம்பார் சாதம், அப்புறமா ரசம், இது கூட தொட்டு சாப்பிடறதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, வித்தியாசமா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நெல்லை அரோமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.